தேர்தல் பரப்புரை போது முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறம்பாக என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் பயன்படுத்த 75% நான் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரது ஒரு அவதூறை பொய் என்று தெரிந்து எனக்கு அவதூறு ஏற்பட்டிருந்த வகையிலே சென்னை தானா தெருவிலே மத்திய சென்னையிலே பேசியுள்ளார். அதை எதிர்த்து நான் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், கேட்காவிட்டால் நான் நீதிமன்றத்தை நாட செல்லும் என்று. ஆகையால் அவர் நான் அவர் மன்னிப்பை கேட்காததால் இன்று எழும்பூர் நீதிமன்றத்திலே அவர் மீது அவதூறு கிரிமினல் அவதூறு வழக்கினை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி அது விசாரணைக்கு வருகிறது. இதுவரைக்கும் பார்த்தா 95% மேல் என் தொகுதி மேம்பாட்டு நிதியை நான் செலவழித்திருக்கிறேன். சுமார் 17 கோடி எனக்கு ஒதுக்கப்பட்டது. கொரோனா காலத்திலே அது தடுத்து நிறுத்தப்பட்டது. 17 கோடியிலே மீதியும் இருப்பது வெறும் 17 லட்சம் தான். அத்துணையும் என் மத்திய சென்னை தொகுதிக்காக நான் செலவிட்டிருக்கிறேன். விவரங்கள் இருக்கிற அதை பார்த்தீங்கன்றால் இன்று நான் வந்து இன்று அவர் தோல்வி விவரத்தில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறாரா என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சிலே பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால் என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். அது அடுத்த நாளே அது ஆகிய நாளேடு அதற்கே மறுப்பு தெரிவித்து நாங்கள் செய்ய வெளியீட்டு செய்தி தவறு. என்னென்றால் அது அது பெரிய என்னென்னா எப்படி ஆர்டிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது பிஜேபி ஆட்சியில் ஆர்டிஐ அது ஆங்கில நாளேடு ஆர்டிஐ மூலமாக அது செய்தியை பெற்றது பெற்று அது அப்போதாக ஆர்டிஐ இது எங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் அஃபிஷியலாகவே எங்கள் வெப்சைட்டில் டெல்லியில் பார்லிமெண்ட் வெப்சைட்டில் தெளிவாக இருக்குது. ஸோ ஆர்டிஐயில் வந்து வந்தால் தப்பு என்பது இருக்குது. இதே தான் அண்ணாமலையும் செஞ்சார். ஆர்டிஐயில் வந்த ஒரு தவறான செய்தியை பண்ணார். அந்த செய்தியை வந்த சுட்டி அது நாளிதழ் ஆசிரியருக்கு நான் சுட்டி காட்டினேன். இவ்வாறு தான் என் தொகுதியிலே இருக்கும்போது அது உடனே மறுப்பு தெரிவித்தார்கள். அது தெரிந்தும் கூட எடப்பாடியவோ மற்றவர் யார் தான் வேண்டும். மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு டிஃபமேஷன் வழக்கை வந்து எழும்பூர் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார். திரு தயாநிதி மாறன் அவர்கள் அதாவது மத்திய அரசு குறிப்பாக வந்து எம்பி பாராளுமன்ற நிதி அது ஒதுக்குவது குறித்து பத்திரிகை வந்த செய்தியின் அடிப்படையில் அதுவும் ஒரு இந்து பத்திரிகை இந்து பத்திரிகைன்றது ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் சாட்டர்டே ஏப்ரல் 13, 2024 சென்னை அதில் என்ன போட்டிருக்குன்னா யூனியன் மினிஸ்ட்ரி டேட்டா பாயிண்ட் 275% எம்பிஎல்ஏடிஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் 2019 to 2024 இன் தமிழ்நாடு லைங் அன்ஸ்பென்ட் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இந்த பேப்பரை பாருங்கள் நீங்கள் அன்ஸ்பென்ட் போட்டிருக்கு. இதில் குறிப்பாக என்ன போட்டிருக்குன்னா ஆஸ் பர் டேட்டா நோ எக்ஸ்பெண்டிச்சர் வாஸ் லிஸ்டட் அண்டர் தி சென்னை சென்ட்ரல் அண்ட் வேலூர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டன்சிஸ் இது பத்திரிகை வந்து செய்தி. இந்த பத்திரிகை வந்து செய்தியை வச்சு 15ஆம் தேதி வந்து அன்றைக்கி வந்து மத்திய சென்னையில் நாடாளுமன்ற எங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து அன்றைய தினம் வந்து ஒரு வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சி இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அன்றைக்கு இந்த கருத்தை சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்து செய்தியின் அடிப்படையில் தான் அவருடைய கருத்து இருக்குது. இதுக்கு போய் வானத்துக்கும் பூமிக்கும் போய் குதித்து போய் உடனே வந்து அது வந்து ஒரு 13ஆவது நடுவர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி போய் வந்து ஒரு வழக்கை வந்து இன்றைக்கி வந்து அது அவதூறு வழக்கை இன்றைக்கி வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த அவதூறு வழக்கை பொறுத்தவரை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் திமுகவை பொறுத்தவரை எதற்கெடுத்தாலும் வழக்கு என்ற அடிப்படையிலே தான் அவருடைய அந்த பாணியை அவருடைய அந்த ஒரு
நடைமுறை. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து எங்களை பற்றி எவ்வளோ விமர்சனம், குறிப்பாக வந்து நம்முடைய பொதுச்சாவை பற்றி கடுமையான விமர்சனங்கள், அவரை வந்து ஒருமையில் தாக்கி அதே போன்று அவரை வந்து மோசமான வார்த்தைகளெல்லாம் அர்ச்சனை செய்து, அது மட்டும் இல்லாமல் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஆட்சியெல்லாம் எங்களுடைய ஆட்சியெல்லாம் கடுமையான அளவுக்கு வந்து விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையெல்லாம் கூட அந்த அளவுக்கு விமர்சனம் செய்து நாங்கள் வந்து ஒரு அதையெல்லாம் எதிர்கொண்டு நாங்கள் வந்து கவுண்டர் பண்ணோம். ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் இல்லைன்ட்டு போங்க. ஆனால் இப்போ வந்து சம்மந்தப்பட்ட அந்த தயாநிதி மாறன் மத்திய சேனை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்குன்றது, ஒரு துக்ககரமாக இருக்குன்றது வந்து நிச்சயமாக வந்து என்னை கோட் ஆஃப் கான்டாக்டில் நான் வேறு வேர்டை யூஸ் பண்ண முடியாது. நான் துக்ககரமாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சு போல இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த அடிப்படையில் வந்து போயிட்டு இப்போ வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு. வழக்கை பொறுத்தவரை வந்து பொதுச் செயலாளர் வந்து ஒரு இந்து பேப்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் வந்து பேசுந்து அதனால் வழக்குகள் போட்டு அதை சந்திப்பதற்கு பொதுச் செயலாளர் தயாரிக்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திக்கு அந்த நாளிதழ் வந்து மறுப்பு தெரிவித்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆர்டி மூலமா அண்ணாமலை வந்து பொய்யான தகவல் சொல்றாரு, அதே போலதான் ஆட்சியை வந்து இந்த ஆர்டி மூலமா பெற நினைக்கிறாங்க குற்றச்சாட்டு. இல்லை, அதெல்லாம் வந்து வழக்கு வந்து இப்போ தாக்கல் பண்ணிட்டாரு. எங்களுடைய நிலையை சொல்லிட்டோம், எந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோம்னு சொல்லிட்டு. அது வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அது வந்து வழக்கு விசாரணையில் தெரியவில்லை. அதாவது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் வந்து தயாராக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது வழக்கு எதிர்கொள்ள நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயம், பொதுவாக வந்து ஒரு பொதுச்சாளர் வந்து ஒரு சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு பேப்பரை பார்க்குறேன், சரி அதே நேரத்தில் வந்து மறுநாள் திருப்பி என்ன பண்ண அந்த ஒரு என்கேஜ்மெண்ட்டில் அன்றைக்கி பார்ப்பேன் பார்க்காம போவேன். அன்றைக்கி வந்த பேப்பர் வச்சு தான் நான் பேச முடியும். அதனால் வழக்கை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் இருக்குது, நாங்கள் நீதிமன்றத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் மேலே எந்த ஒரு தவறு இல்லைன்றதை நாங்கள் எடுத்துருக்கோம். தேர்தல் நாளைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுது, அதிமுக வந்து தளத்தில் இந்த பணத்தை முடிச்சுட்டு வந்துருக்கு, இந்த பணம் பிரச்சனை எங்கேயாவது தென்படுத்திருக்கா அதிமுக சார்பாக? இல்லை, இப்போது ஒரு நாங்கள் எப்போதுமே வந்து பண நாயகத்தை நம்பி இல்லை, ஜனநாயகத்தை நம்பி தான் இருக்கும். ஆனால் சில கட்சிகள் அவர்களெல்லாம் பொதுவாகவே வந்து குறிப்பாக ஆளும் வர்க்கம், அந்த ஆளும் வர்க்கம் வந்து பணத்தையே வந்து தான் நம்பியிருக்கு. ரெண்டு ஆளும் வர்க்கம் தான் சொல்கிறேன், ரெண்டு ஆளும் வர்க்கமும் பணத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால் பணத்தை கொடுத்து வாக்காளர்களை ஏமாற்றலாம், ஒரு வாக்குகளை பெற்று விடலாம் என்ற ஒரு நப்பாசில் இருக்கின்றார்கள். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, பணத்தை கொடுத்தா வாங்கிக்கிங்க ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு தெரியும் அது அவங்க வீட்டு பணத்தை கொடுக்கல, கொள்ளையடித்த பணம் தான் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, சரி வர்றது எதுக்கு வேணான்னு சொல்லுவான், வாங்கி போட்டுட்டு போடுற கட்சிக்கு போடுவாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அதனால் நாங்கள் நம்பியிருப்பது மக்களை, நாங்கள் நம்பியிருப்பது ஜனநாயகத்தை. ஆனால் இந்த ஆளும் இரண்டு வர்க்கங்களும் அது வந்து பண நாயகத்தை தான் நம்பியிருக்கு. பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து மத்தியில் இருக்கின்ற ஒரு ஆளும் வர்க்கம் இன்றைக்கு வந்து ஒரு பணத்தை மட்டுமே நம்பி வந்து வாக்காளர்கள் அளித்ததெல்லாம் அங்கே வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு தேர்தலையும் நிறுத்தணுன்ற அளவுக்கு அங்கே வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இல்லை பாண்டிச்சேரியில் போயிடுச்சுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கேன்.